வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ், 2023 வேர்ல்டு கப்போட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் நடக்கப்போகுது. முன்னாடியே 2019 இந்தியா வந்து நியூசிலாண்டு தான் செமிஃபைனலில் ஃபேஸ் பண்ணிச்சு. அதில் ஒரு பிக்கஸ்ட் ஹார்ட் பிரேக்கை வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எஸ், அந்த தோனி ரன் அவுட்டை இப்போ வரைக்கும் ஃபேன்ஸால் மறக்க முடியல. யார் எந்த ஒரு கிரிக்கெட்டிங் ஃபேன், எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனை கேட்டாலுமே அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம், எனக்கு டைம் ட்ராவல் கிடைச்சேன்னா கண்டிப்பாக தோனியோட அந்த ரன் அவுட்டை தான் தடுத்திருப்பேன்னு, பிகாஸ் அவருக்கு ஃபேர்வெல் ஒன்று கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த 2023 வேர்ல்டு கப்பில் எகெயின் அவங்கள வான்கடையில் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ எந்தளவு இந்த மேட்ச் எக்ஸைட்டிங்காக இருக்க போது, ரசிகர்கள் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ இருந்ததில் வந்து நமக்கு ஒரு பவுலிங் வந்து ஒரு மைனஸாக இருந்தது. இப்போ பவுலிங் நல்லா பக்காவாக இருக்குதுங்க, யாராவது ஒருத்தவங்க சிறந்துடுறாங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்து இப்போ நமக்கு 6 பேட்ஸ்மேன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. யார் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் தூக்கி கொடுத்தாங்கன்னா பின்னாடி வர பேட்ஸ்மேனு நல்லா விளாட்றாங்க. சம்டைம் வந்து மிடில் ஆர்டர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா பின்னாடி வர பேட்ஸ்மேனுங்க ஒருத்தவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. கே எல் ராகுல், சூரியகுமார் யாதவ், ஜடேஜு, சுரேஷ் ஐயர் எல்லாருமே நல்லா அவங்கவுங்க வந்து டீமாக இப்போ நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க. இந்த வாட்டி வேர்ல்டு கப்பு நமக்கு கிடைக்கும் கன்ஃபார்ம் நம்புகிறோம். அவங்க அது நடக்காதுங்க. இது வந்து ரெண்டாவது நம்ம இந்தியா பிச்சு, அதாவது வெளிநாட்டில் போய் விளையாடினது போன மேட்ச்சு. இந்த வந்து வந்துருக்கிறது வந்து இந்தியா பிச்சு, எல்லாம் வந்து இவங்க சொந்த மண்ணிலே விளையாடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து மண்ணுடைய நிலவரம் தெரியும். அதே மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பவர் வாய்ப்பு இருக்குது வின் பண்ணுறதுக்கு. ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ரோ. தோனி வேறு லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டார், ஒரு 6 அடிச்சு அவுட் ஆனார். ரொம்ப அவருக்கு வந்து ஒரு ஒரு இந்த மேட்ச்சு ஒரு ஃபேர்வெல் மேட்ச்சு எதுவுமே இல்லாமல் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரோஹித் சர்மா வேறு, ரோஹித் சர்மா கோலியோட லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் டைமே அந்த ரன் அவுட் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துச்சு. இந்தியன் ஃபேன்ஸாக ட்ராமாக்குள்ளேயே தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம். மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ இந்த மேட்ச்சு மென்டல் ஹெல்த் இதை நம்பி தான் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா எல்லா தரையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம மென்டல் ஹெல்த்தை அப்செட் பண்ணிடுவாங்க. எப்போவுமே இந்தியா செமிஃபைனலில் அந்த மாதிரி போனாலே, அதுவும் நியூசிலாண்ட்னா ரொம்ப டேஞ்சரான டீம். கண்டிப்பாக ஒரு ரிவெஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வாட்டி. ரோஹித் சர்மா பெரிய இன்னிங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பிளேயர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் மேபி இவர் ஷைன் ஆகலாம் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்தியா நியூசிலாண்டோட செமிஃபைனல்ஸ் ஆடுறாங்க. இது எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு யா ஜெயிக்கணும்? இந்தியா தான் ஜெயிக்கணும். இந்தியா தான் ஜெயிக்கணும். நீங்கள் ரெகுலராக கிரிக்கெட் பார்க்குறவா இல்லை நார்மலாக அப்பப்போ பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணுறவர் தானே? நார்மலாக அப்பப்போ பார்ப்போம். நார்மலாக அப்பப்போ பார்ப்போம். 2019 வந்துட்டு நம்ம அவங்களோட தான் தோற்றோம். ஸோ இந்த மேட்ச் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயிக்கிறோம், நல்லா சந்தோஷப்படலாம். இல்லை தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து 2019 ட்ராமா வந்து இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் வெளியில் போகல. ஆமாம். ஸோ காலையிலேருந்தே கொஞ்சம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்டாக தான் இருக்குது. பட் அதர்வைஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இந்த வருஷம் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காங்க. பட் 2019 வந்து விராட் கோலி ப்ரைம் ஃபார்மில் இல்லை. ஸோ ஐ ஃபீல் தட் கிவன் ப்ராப்பர் கண்டிஷன்ஸ் வாங்கடேயில் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வராமல் இருக்கும், பிகாஸ் வாங்கடே பேட்டிங் பிச் கண்டிஷன்ஸ் ஃபேவரிங்காக இருக்கும், ஹோம் கிரவுண்ட். ஸோ இதெல்லாமே ஆடட் அட்வான்டேஜ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 15-20 ஓவர்ஸ் கடந்து போயிட்டாங்கன்னா அன்ஸ்டாப்பபிள் தான். ஜெயிச்சா இந்தியா பேட்டிங் ஆர் பவுலிங் நீங்கள் இது எடுத்தால் நல்லாயிருக்கும்? ஐ திங்க் பேட்டிங் பர்சனலி, யா. பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து நாம் செகண்ட் பேட்டிங் பண்ணி ஒரு இது வந்தது. பட் இந்த தரம் வந்து ஐ திங்க் அதை அவாய்ட் பண்ணி நம்ம பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ 330+ ஸ்கோர்ஸ் எடுத்தால் இட் பி கம்ஃபர்டபுள் இன் மை ஒப்பீனியன். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க சார்? பிகாஸ் நீங்கள் கிரிக்கெட் பார்க்கறது உண்டு, நீங்கள் எவ்வளோ பார்க்கறது உண்டு. எனக்கு இந்த தடவை வந்து இது எல்லாம் மேட்ச் பை மேட்ச் வந்து இந்தியா வந்து இது பார்த்தாங்களா, அதை எதிர்பார்த்தாங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்க அதாவது ஒரு 10-12 ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட் விடாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்தியா வில் டெஃபினெட்லி நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க. நல்ல ஸ்கோர் அடித்து ஈவன் வென் யூ வந்து இது பண்ணும்போது கூட, சேஸ் பண்ணும்போது கூட ஈஸியாக வின் பண்ணுவாங்க. அதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ 2019 இந்தியா நியூசிலாண்ட் கூட தான் வந்து லாஸ் பண்ணாங்க வேர்ல்டு கப்பை. இந்த வருஷம் 2023 எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க அந்த மேட்ச்? 2019 வேறு, 2023 வேறு, ரெண்டும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்தியா நல்ல ஃபார்மில் இருக்குது, வின் பண்ணிடுவான்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் டைம் ட்ரெண்ட் போல்ட் வந்து அந்த ஒரு 2 ஓவர்ஸில் நம்மளோட மொத்த மேட்சையே சேஞ்ச் பண்ணிட்டார், 5-3 கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த தடவையும் அந்த ட்ரெண்ட் போல்ட் மேலே அந்த பயம் இருக்குமா, இல்லை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அவர்? ட்ரெண்ட் போல்ட் இருந்தால் போடணும், எப்படி வேணாலும் போட்டோம். பேட்ஸ்மேன் ஃபார்மில் தானே இருக்காங்க இந்தியாவில், அவங்க அடிப்பாங்க. அவங்க அடிப்பாங்க.
டாஸ் ஜெயிச்சா இந்தியா எது எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு ஃபேனோட அசம்ஷன். நீங்க எந்த கிரவுண்டா விளையாடுறாங்க? பேட்டிங். பேட்டிங். ப்ரோ, இப்போ இந்த இந்தியா நியூசிலாந்து மேட்ச் இன்னைக்கு 2019லேயே அவங்கள தான் நம்ம செமிஃபைனலில் ஃபேஸ் பண்ணோம், பட் தோத்துட்டோம். இந்த மேட்ச் எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க? நம்ம ஜெயிச்சிருவோமா? நம்ம போன வாட்டி நான் மேட்ச் பார்க்கல ஆக்சுவலி, இந்த வாட்டி ஜெயிச்சிருவோம் தான் நினைக்கிறேன்.